கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக வளமான வாழ்வு என்ற செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வளமான வாழ்வு என்ற செய்தியை நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இதில் வந்து நம்ம ஒரு வளமான வாழ்வை நம் வாழ்வதற்கு நம் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் எத்தனையோ தடைகள் இருக்கும் பிரியமானவர்களே, அது எல்லாவற்றையும் எப்படி முறியடிப்பது என்று சொல்லி நாம் பல காரியங்கள் பார்த்தோம். பாசிட்டிவான வார்த்தையிலே பேச வேண்டும், உங்களுடைய வாயிலே வல்லமை இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். அடுத்ததாக உங்களுடைய சிந்தனைகளின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு வளமான வாழ்வை நீங்கள் வந்து சிருஷ்டிக்க முடியும் உங்களுக்கு என்று சொல்லி உங்களுடைய சிந்தனையினுடைய வலிமையை பற்றி நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, நம் பகைவர்கள் நம்மை விரோதிக்கிறவர்கள் அவர்களை குறித்த காரியங்களை பற்றியும் நான் சொன்னேன். நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, பகையை நீங்கள் வந்து உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படியாக பல காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு வந்தேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறது. என்னவென்றால், ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ஒரு வளமான வாழ்வை அடைவதற்கு அல்லது வளமான வாழ்விலே நீங்கள் வாழ்வதற்கு முக்கியமான தேவை என்னது, ஐஸ்வர்யம், அதாவது பணம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. நாம் வந்து ஒரு தரித்திரராகவோ அல்லது கடன் வாங்கி ஜீவிப்பவர்களாகவோ அல்லது பணம் பற்றாக்குறையோடு நம் வாழ்பவர்களாகவோ இருப்பது கர்த்தருக்கு சித்தமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அனைவரும் சமாதான சந்தோஷத்தோடு நிறைவான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தின் வழியாக சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் ஒரு தரித்திரராகவோ அல்லது குறைவுள்ளவர்களாகவோ அல்லது கடன் வாங்கி ஜீவிப்பவர்களாகவோ அல்லது கடலில் வாழ்பவர்களாகவோ வாழ்வது தேவனுக்கு சித்தமில்லை என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். அவருக்கு விருப்பமில்லை என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். எடுத்துக்கொள்வோமா வேதத்தை, உபாகமம் 28:12, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு, அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களுக்கு, அவருக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் நாம் இப்படி இருக்கிறோம், என்ன 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 திரும்பி சொல்லுங்க, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நாம் கடன் கொடுப்பதென்றால் என்ன, நாம் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஜீவம் செய்தால்தான். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிற பொழுது, கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிற பொழுது, எந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்லி பார்த்தால், நீங்கள் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஜீவம் செய்கிற பொழுது தான் நீங்கள் கொடுக்க முடியும் இல்லையா. கர்த்தர் வந்து கடன் வாங்காதிருப்பாய் மட்டுமல்ல, நீ கடன் கொடுப்பாய் என்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே நாம் அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் அடைய முடியும் பெரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதை நாம் எப்படி அடைவது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் பணம் சம்பாதிப்பதை மட்டும் குறிக்கோளாக வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ்வது ஆண்டவருக்கு சித்தமல்ல. பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டியே நீங்கள் இரவும் பகலும் கடுமையாக உழைப்பது, இது தேவனுடைய ஆவிக்குரிய சட்டத்திற்கு விரோதமாக உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புவதில்லை. பாருங்களேன், வசனத்தின் மூலமாகவே சொல்கிறேன். நீதிமொழிகள் 23:4 வசனம், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, இரவும் பகலும் அதிலேயே வந்து நீ வந்து யோசித்துக்கிட்டு அதிலே இருக்காத. நீதிமொழிகள் 1:19, பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே பண வசதி அற்றவர்களாக நாம் ஜீவிப்பதும் தேவனுக்கு சித்தமல்ல. அதே நேரத்தில் பணம் பணம் என்று அலைந்து கொண்டு அதற்காகவே நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழிப்பதும் ஆண்டவருக்கு சித்தமல்ல பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே நம்முடைய தேவன் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசு கிறிஸ்துவும் எப்படிப்பட்டவர், நாம் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார், ஆனால் அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். எனவே நாமும் ஐஸ்வர்யவானாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் தேவனையும் அவருடைய நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் எப்பொழுதும் வந்து அதிலே நாம் அன்பு கூறுகிறவர்களாக அதை விசுவாசிக்கிறவர்களாக அதை நம்புகிறவர்களாக நாம் வாழ்கிற பொழுது நாமும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவ வசனமும் அப்படி தான் சொல்கிறது. யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று சொல்லி பார்ப்போமா. நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டும்.
கொடுத்தார். அதுக்கடுத்து பாருங்கள், நீதிமொழிகள் 15:6, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அடுத்து நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இப்படியாக கர்த்தர் யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், அது யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தரே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அவரே நமக்கு கொடுப்பார். நாம் வந்து முயற்சிகள் எடுக்கிறனால எந்த காரியம் நடக்காது. அது மட்டுமல்ல, நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும். இது முக்கியமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வந்து தாழ்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே நம்மகிட்ட இல்லை, எல்லாமே வந்து கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. எப்படி பிறந்தோம், எப்படி வளர்கிறோம், எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மளால் ஆகக்கூடிய காரியங்கள் ஒன்றுமில்லை, எல்லாமே தேவனிடமிருந்தே நமக்கு வருகிறது. எனவே நாம் எப்பொழுதும் தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை மிகவும் அவசியம். பிறரை நம்மை விட எப்படிப்பட்டோம் கனமுள்ளவர்களாக நாம் கருத வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களை தாழ்மையாகவும் தாழ்த்தியும் நாம் உயர்வாகவும் நாம் நினைத்து கொண்டே நாம் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு வழியே இல்லை. வசனம் என்ன சொல்கிறது, தாழ்மையில் இருவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. உயர்வுக்கு முன்னானது தாழ்மையா, அதே மாதிரி விழுதலுக்கு முன்னானது பெருமை என்று சொல்லி பார்க்க முடியும். பெருமையோ நம் வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. அப்படி நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயம், எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஏன்னா கர்த்தர் வந்து எப்படி என்ன நினைப்பார், இந்த காரியத்தை செய்தால் என்ன நினைப்பார், ஒரு தீமையான காரியமே, பிறருக்கு விரோதமாக நாம் நினைக்கிறோமே, பிறருக்கு விரோதமாக நாம் தீங்குதான காரியங்களை செய்கிறோம், பிறருக்கு விரோதமாக நாம் அவதூறான காரியங்களை அவர்களை பற்றி பேசுகிறோமே என்று சொல்லி நாம் நினைக்கிற பொழுது நாம் எப்படி இருப்போம், கர்த்தருக்கு பயந்து நாம் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இன்னும் இருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழி 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், இப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு நாம் பயந்தவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் மட்டும் இல்லை, நாம் பயந்தவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. எனவே ஐஸ்வர்யமானது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நாம் எப்படி சம்பாதிப்பதற்கு வழி இல்லாவிட்டாலும், சம்பாதிப்பதற்கான ஏதுக்கள் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அவர் தான் நம்ம என்ன செய்கிறார், ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா சங்கீதம் 112:1-3, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. எப்படி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எனவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அல்லது நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து எங்களுடைய குடும்பம் ஒரு நடுத்தரமான குடும்பம், 4 பெண் பிள்ளைகளும், முதலாவது நான், அடுத்து கடைசியாக என்னுடைய தம்பியுமாக, மொத்தம் 5 பிள்ளைகள் உள்ள குடும்பத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய அம்மாவும் அப்பாவும் கர்த்தருக்கு பயந்து ஆலயத்திற்கு செல்கிறவர்கள். எங்கள் அம்மா வந்து ஒரு பெந்தேகோஸ்தே தாயார், நகை நட்டெல்லாம் போடாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக வெள்ளை சேலையை உடுத்தக்கூடிய ஒரு சகோதரியாக அவர் வாழ்ந்து வந்தார்கள். எங்களையும் பிரியமானவர்கள் 4 பெண் பிள்ளைகளையும் அவர்கள் வந்து ஒழுக்கமாக வளர்த்தார்கள். எந்த தவறான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது, வெளியே போய் சினிமா பார்க்கக்கூட சினிமா பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள், சினிமா பாடல்கள் கூட நாங்கள் வீட்டில் கேட்க மாட்டோம், பலவிதமான கண்டிஷனோடு தான் எங்களை வளர்த்தார்கள். உண்மையாக ஒழுக்கமாக வளர வேண்டும் என்று சொல்லி எங்களை என் பெற்றோர்கள் வளர்த்தார்கள். நான் வந்து ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும், அதில் போய் நம்ம என்ன செய்வோம், வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். வேலைக்கு அப்ளை பண்ணி அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குன்னு வாங்க, 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு கிடைச்சா வேலை கிடைக்கும் என்று சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மதுரையில் இருந்தது. அப்படி எல்லா இடங்களும் இருக்கும், அதில் அப்ளை பண்ணி அதை பதிந்து வைத்தவருக்கு வேலை கிடைப்பதே கடினம் என்று சொல்லி இருக்கிற ஒரு காலம். அப்பொழுது நான் முதலாவது பெண் பிள்ளையாக இருந்தால் நல்ல வேலைக்கு போக வேண்டும், வீட்டை கவனிக்க வேண்டும், வீட்டை சம்பாரித்து கவனிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சியோடு இருந்தேன். அப்புறம்
பார்த்தீர்கள் என்றால் அப்போ வந்து ஒரு தடவை வந்து லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் என்று சொல்லி அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக 5 lakhs, 1 lakh, 5 lakhs இந்த மாதிரிலாம் லோன் கொடுப்பாங்க. நான் அதில் வந்து குறைந்ததாக வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 130,000 ரூபாயோ 1 lakh அந்த காலத்தில் அந்த லோனுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லோனுக்காக தான் நான் வந்து அப்ளை பண்ணிட்டுருந்தேன். அது கிடைப்பதற்காக நாங்கள் அலைந்தோம். என்னோட நானுமே அப்பாவும், அப்பா வந்து சைக்கிளில் தான் போவாங்க, மிடி நடுத்தரமான குடும்பம் என்று சொன்னேன் இல்லையா, சைக்கிளில் தான் சைக்கிளை அப்பா என்னை பின்னாடி வைத்து கொண்டு பேங்க்குக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மிஜோரா பேங்க்கை, மதுரை சாரி அது பேங்கிங் அவன் இந்தியன் பேங்க்னு நினைக்கிறேன், அந்த பேங்க்குக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் எனக்கு லோனுக்கு நாங்கள் போய் போய் நாங்கள் அலையிறோம், கிடைக்கல, லேட் ஆகுது, அப்புறம் வாங்கி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு அந்த ஒரு தடவை நாங்கள் அங்கே போயிருக்கும் போது அப்பா ஒரு அங்கே இருக்க பியூன் நினைக்கிறேன், அந்த பியூன் வந்து எங்கள் அப்பா கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ கேட்டார், நீங்கள் வந்து என்ன விஷயத்துக்கு வந்துருக்கீங்களா, இந்த என்னோடய பொண்ணுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மூலமாக நல்ல வந்து சிறு தொழில் துவங்குவதற்கான வேலை, அதாவது சிறு தொழில் தொடங்குவதற்கான ஒரு பிஸ்னஸ்க்காக வேண்டி அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க என்று சொன்னாங்க. அப்போது எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, அப்படி சொல்லிருக்கோம் இப்படியா, அப்போ அவர் அந்த ஆள் சொன்னார், நீங்கள் இப்படி என்ன சைக்கிளில் தானே வந்தீங்க, இப்படியே நீங்கள் வந்துருந்தீங்க 5 வருஷம் ஆனாலும் நீங்கள் சைக்கிள் அலைஞ்சாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு லோன் கிடைக்காது. இங்கே வந்து எப்படி லோன் வந்து வாங்குறாங்கன்னா பாருங்கள், ஒரு ஒரு லேடி வந்து வந்து சீக்கிரமாக 5 lakhs லோன் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு 1 month அவங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மேனேஜர் இருந்தார், அந்த மேனேஜரோட 2 நாளைக்கு நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு வரணும் மேடம், அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேங்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சகோதரி, அந்த சகோதரி அந்த லேடி வந்து 2 நாள் வந்து அவங்களோட அப்படி போயிட்டு வந்தாங்க. அதாவது 2 நாள் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸரோட வேறு ஒரு இடத்துல போய் இருந்துட்டு வந்ததுக்கு, தவறான முறையில் இருந்துட்டு வந்ததுக்காக வேண்டி அவங்க லோன் சேங்ஷன் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த பியூன் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களும் இப்படி தான் இப்படி தான், இல்லாட்டி கஷ்டம்தான், இல்லாட்டி நீங்களும் அந்த பெண்ணு மாதிரி உங்கள் பெண்ணை வந்து முயற்சி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இவ்வளோ ஒரு மன வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள், அப்பா கிட்டே அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ நான் ஒரு சின்ன பிள்ளைனால எனக்கு பேச தெரில, ஆனால் அதாவது நான் வீட்டில் வந்து அப்பாட்ட வந்து சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தேன், அப்பா எப்படி அவர் வந்து அந்த மாதிரி வந்து வந்து கேட்க போகலாம், காசு கொடுத்து அப்போ ஒரு காசு நான் நம்ம கொடுத்தோம்னா என்ன அவன் ஒய்ஃபை வந்து நம்ம விடுவாரா என்ன, அந்த மாதிரி தவறா எப்படி அவர் அந்த மாதிரி பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக படிச்சிருந்தேன். அப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து கர்த்தர் மேலே ரொம்ப பயபக்தியுள்ள ஒரு குடும்பமாக இருந்தது, நானும் ஒரு பயபக்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட நாங்கள் வந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம், பரவாயில்ல லோன் கிடைக்காட்டியும் பரவாயில்லை, இந்த மாதிரி ஒரு தவறாக போய் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தவறாக இருந்து பணம் வந்து நம்மளுக்கு அப்படி கிடச்சி நம்ம அப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, நம்ம ஒரு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம அன்போடும் கரிசனையோடும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நான் பயந்து, அதாவது அவருக்கு பயந்துனா அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் நடந்து கொள்ள வேண்டும், ஏன்னா அவரால் வந்து ஒருவனை தாழ்த்தவும் உயர்த்தவும் நம் தேவனாலே முடியும், அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொட்டி கொடுக்க முடியும், இப்படி போய் நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நான் அந்த நாளிலே ஒரு முடிவெடுத்தேன். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த நாட்களிலே பெண்கள் அப்படி வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நான் அப்படி வைராக்கியமாக இருந்ததற்காக கர்த்தரினை மென்மேலும் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் கணவரை கொடுத்தார். நாங்கள் சிங்கப்பூரில் வந்த பொழுது நாங்கள் அதாவது முதல் மாதத்தில் வந்தபோது ஒர்க் பர்மிட்டில் வந்த மணல் படிப்படியாக கர்த்தர் எங்களை உயர்த்தின பொழுது நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு 3 லட்சம் ஒரு மாதம், எவ்வளவு அதிகமான காரியம் பார்த்தீங்களா. அந்த 1 லட்சத்துக்காகவும் அந்த 5 லட்சத்துக்காகவும் நான் அப்படி அசிங்கமாக போயிருந்தா எவ்வளவு அசிங்கமாக இருந்திருக்கோம் இல்லையா வாழ்க்கை. அந்த பாவம் நம்மளை விடாது பிரியமானவர்களே, மனம் நம்ம அறுத்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பாவத்தினால என்னோடய வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சிருக்குமோனே சொல்ல முடியாது இல்லையா. அது மாதிரி தான் பிரியமானவர்களே, எனக்கு கர்த்தருக்கு நான் பயந்ததுனாலே என்னோடய கணவர் நாங்கள் திருமணமாகி இங்கே வந்து 1 வருஷத்துக்குள்ளே அவருடைய சம்பளம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு இங்கே வந்து $5,000 இங்கே அப்படியாக நாங்கள் சம்பாதித்தோம். அழகான 2-3 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார், என்னோடய வாழ்க்கையை மிகவும் ஆசீர்வதித்தார். எந்த விதமான குறைவும் இல்லாமல் கர்த்தரினை அழகான வீடு கார் முதல் வசதிகளோடு கூட கர்த்தர் எங்களை ஆசீர்வித்து அப்படின்னு நிறுத்தின பிரியமானவர்களே, நாங்கள் அதை மறக்கவே முடியாது. அப்போ கர்த்தரின் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மறக்கவே முடியாது. அந்த கடினமான வாழ்க்கையை நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது திருமணத்திற்காக கூட
வந்து எவ்வளோ பணத்திற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்து அருமையாக என்னுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, ஹாலேலூயா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வசனம் சொல்கிறது. ஹாலேலூயா. எனவே நீங்கள் கர்த்தரை நம்பி அவரிடம் ஜெபித்து பைபிள் வாசித்து கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வாழ்க்கையிலே கட்டாயமாக உயர்த்தவரை தான் அந்த வசனத்திலே நாம் பார்த்தோம் இல்லையா. கர்த்தருக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும். அதுபோலே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மகிமைப்படுத்தினார், அவருடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களை உற்சாகமாக எங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். ஹாலேலூயா. இது வந்து யார்கிட்டையுமே இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டதே இல்லை, யார்கிட்டையும் இதை சொல்லணும்னு அவசியமில்லை, சொன்னதில்லை. ஆனால் இந்த பிரசங்கத்தை நடத்துகிற பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார், இந்த காரியத்தை பகிர்ந்து கொள். அநேக சகோதரிகளுக்கு இது வந்து ஒரு முன் உதாரணமாக அவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று சொல்லி. அப்படியாக நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து திருமணத்திற்கு கூட நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு பணத்திற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தோம். கர்த்தர் எங்களை படிப்படியாக எங்களை உயர்த்தினார். ஹாலேலூயா. அப்படியாக எங்களுக்கு ஒரு அழகான அருமையான ஒரு வீடு, சொந்த வீடை கொடுத்திருக்கிறார். இந்த வீடோட மதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 450,000 சிங்கப்பூர் மணி. கோடீஸ்வரர்களாக கர்த்தர் வந்து மற்ற யார் ஒருவாள் முடியும், கர்த்தரால் மட்டுமே பிரியமானவர்கள் முடியும். ஐஸ்வர்ய நம்மளை ஐஸ்வர்யமானாக்க வேறு எதுவுமே முடியாது, தேவன் மட்டுமே முடியும். ஹலலூயா. அவரால் மட்டுமே இந்த உலகத்திலே நம்மை உயர்த்த அவரால் மட்டுமே முடியும். அந்த 112 பார்த்தபடிக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவன் சொல்லி பார்த்தோம். அது மட்டுமில்ல பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்தின் வழியாக பார்க்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து எப்படி ஒரு சிறந்த ஐஸ்வர்யவானாக இருந்தார் இல்லையா, அதே மாதிரி பாருங்கள் ஈசாக்கு, அவருடைய மகன் ஈசாக்கும் சிறந்த ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தார். மூன்றாவதாக பார்த்தீங்களா, யாக்கோபும் அப்படியே ஐஸ்வர்யவானாக இருந்தார், யோசேப்பும் ஐஸ்வர்யவானாக இருந்தார், யோபும் திரளான ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட மக்கள், கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய மனிதர்கள் எல்லோரும் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், நீங்களும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது தவறல்ல. ஹாலேலூயா. எனவே இப்போ பெண் பிள்ளைகள், பொதுவாக பெண் பிள்ளைகள் வந்து பணம் வந்து சாத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை குலைப்பதற்கு பார்ப்பான். முக்கியமாக அவர்களுக்கு எந்த ஆசையை கொடுப்பான், பண ஆசையை கொடுப்பான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. எனவே பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது, கர்த்தர் நம் தேவையில் சந்திப்பார். இருப்பது போதும் என்றிருந்தால் கர்த்தர் எல்லா காரியங்களும் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களை, அதை விட்டு பணத்திற்காக வேண்டி பார்த்தீங்கன்னா கணவனை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போகிறாங்க, அப்படி போய் சொல்லும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெட்டு சீரழிவு, உங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு சீரழிந்துவிடும். நீங்கள் இந்த உலகத்தில் எதற்காக கர்த்தர் உங்களை உண்டாக்கியிருக்கார், ஒரு அருமையான தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக தான். நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளும் அவங்க நீங்கள் என்னென்ன விதைக்கிறீர்களோ அது பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் செல்லும். எனவே அவர்களும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள், அப்புறம் எல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் நீங்கள் அதுவே நீங்கள் தீமை செய்கிறவர்களாக தவறான வழியிலே பணத்தை சம்பாதிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததி வந்து நீங்கள் யோசிக்கணும். பண தவறான வழியில் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் போகும் என்று சொல்லி நீங்கள் கட்டாயமாக உணர வேண்டும். எனவே கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பணம் ஒன்றை மட்டும் குறிக்கோளாக வைத்துக் கொள்ளாதீர்கள். சாத்தான் மிகவும் ஆசை காட்டுவான், இவன் பணம் கொடுக்குறான், அவன் பணம் கொடுக்குறான், இவன் மாதிரி பாருங்கள் வாலிப பிள்ளைங்க அந்த காலத்தில் பாருங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, தவறுதலுக்கு உள்ளாகிறார்கள். அப்படி நாம் தவறு செய்யக்கூடாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற பொழுதுதான் நீங்கள் வந்து வெற்றியை நீங்கள் வந்து தொட முடியும். இல்லை என்றால் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், என்ன செய்வீங்க, வாழ்க்கையிலே சீரழிந்து போய் விடுவீர்கள். சீரழிந்துனா ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே நீங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிற பொழுது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது மட்டுமில்ல பிரியமானவர், 100 இருக்கிறது என்னவென்றால் சிற்றின்ப பிரியன் தர்த்தராமன். ஸோ இரண்டு காரியங்களும் நீங்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், சிற்றின்ப பிரியன் தர்த்தராவான். அதனால் ரொம்ப சிற்றின்பம் என்றால் உங்களுக்கு தெரியும் வந்து தேவை ஏதோ அசுத்தமான காரியங்கள், இச்சைக்குரிய காரியங்களுக்கு வந்து நாட்டத்தை செலுத்துவது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம் வேதத்தின்படி நீங்கள் பார்க்கிற பொழுது சிற்றின்ப பிரியன் தர்த்தராவான், அது உண்மைதான். எவ்வளோதான் பணம் நீங்கள் சம்பாரிச்சுட்டே இருந்தாலும் அது எதுவுமே உங்ககிட்ட நிலைக்காமல் போய்விடும், என்னென்னால் சிற்றின்ப பிரியர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால். எனவே அப்படி குணம் இருக்கக்கூடாது. அது அப்போ நீங்கள்
யோசித்து பாருங்கள், ஒவ்வொருவரும் தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது எவ்வளவோ படத்தை நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழந்திருப்பீர்கள் இல்லையா. அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒவ்வொருவரும் அது எப்படி ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக இருந்தார்கள், யோபும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தார், எல்லா தேவனுடைய மனிதர்களுமே ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். இயேசுவும் ஐஸ்வர்ய சம்பன்னர், தேவனும் ஐஸ்வர்ய சம்பன்னர் தான். எனவே நாமும் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்பினார். அதற்கு எப்படி அடைவது என்று சொல்லி ஆவிக்குரிய விதிகள் இருக்கிறது. அதன்படி நீங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஒரு வளமான வாழ்வை பெறுவீர்கள் பிரியமானவர். ஹல்லேலூயா. அடுத்ததாக என்னவென்றால், உங்களது ஐஸ்வர்யம் இருந்தால் அதை அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைத்தது என்றால் நீங்கள் அதை உங்களுடைய முயற்சியாலே, உங்களுடைய திறமையாலே, உங்களுடைய ஞானத்தினாலே, உங்களுடைய அறிவாலே கிடைத்தது என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருமாப்பாகவோ நீங்கள் வந்து நினைத்தீர்கள் என்றால், அல்லது யார்கிட்டாவது பேசும் பொழுது ரொம்ப இருமாப்பாகவோ பெருமையாகவோ நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அது கர்த்தருக்கு மிகவும் அருமறுப்பானது. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பணம் உங்களை விட்டு போய்விட அநேக வாய்ப்புகள் உள்ளது. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 8:15-19. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களையும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர் வழியாய் உன்னை அழைத்து. அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மக்கள் இருக்காங்களே, எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது பல அற்புதங்களை தேவன் செய்தார். இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம், ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை கைப்பிடித்து ஒவ்வொரு வழியாக, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்ன செய்திருப்பார், பல பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு வந்திருப்பார். அதே போல தான் அன்றைய நாளிலும் கொண்டு வந்தார். அதை தான் இந்த வேதத்திலே வாசிக்கிறேன். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, யாருக்கு, அவருக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியமான பயங்கரமான வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அநேக நேரங்களில் கர்த்தர் இப்படி உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற பொழுது நீங்கள் கர்த்தரை மறந்து வேறே தேவர்களை சேவித்தால், அநேகர் திருமணத்திற்காக அல்லது பணம் கொடுக்குறாங்க பெரிய இடங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நீங்கள் அவர்கள் வந்து திருமணத்திற்காக வென்று வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தருடைய சந்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாக நாம் அவரை ஒருவரே சேவித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, மனதில் என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் யாருமே இது நான் சம்பாதித்தது என்று சொல்லி இருமாப்பாய் நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைத்த பொழுது அதை மேன்மை பாராட்டாமலும் அதை பற்றியே சிந்தித்து மகிழ்ந்து கொண்டு நாம் இருக்காமல் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் செல்வம் என்றைக்குமே நிலைக்காது. வசனத்தில் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 27:24. செல்வம் என்றென்றைக்கும் நிலைக்காது, கிரீடம் தலைமுறைதோறும் நிலை நிற்குமோ? சங்கீதம் 39:6 வாசிக்கலாமா? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியாமல் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:5. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகுகளைப் போல சிறைகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் நாம் வந்து கர்த்தரை மட்டும் விட்டு விலகாமல் கர்த்தர்
குன்வையாக இருக்கிற பொழுது என்ன செல்வம், எல்லாம் செல்வம் மட்டுமல்ல, செல்வத்தோடு கூட சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதமை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹாலேலூயா. உங்கள் ஐஸ்வர்யத்தை நம்பி ஜீவிப்பதை விட்டு விட்டு அதை தந்த தேவனையே நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரைகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இடு. அதாவது நாம் எப்பொழுதும் நம் சிந்தனை எப்படி நாம் நினைக்க வேண்டும் என்றால், இந்த ஐஸ்வர்யத்தை விட இதை நமக்கு தந்த தேவனே மிகவும் பெரியவர். ஹாலேலூயா. உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ராஜ்யமே மிகப்பெரியது. அதனுடைய செல்வத்தினுடைய செல்வ பெருக்கை விட உங்களுக்குள் இருக்கக்கூடிய இயேசுவே ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஹாலேலூயா. அவரே வல்லமை உள்ளவர். எனவே நீங்கள் இயேசுவையும் தேவாதி தேவனையும் உள்ள உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்கள் நினைத்து கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரே வந்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. எனவே இந்த கண்களை உங்கள் கண்களை ஐஸ்வர்யத்தின் மீது வைக்காதபடிக்கு நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. எனவே நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால், நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனையிலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர் என்றால் தேவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு நீங்கள் உடன் பங்காளிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா அவருக்குள்ள சொத்தெல்லாம் உங்களுக்கும் உரியது. எனவே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே ஐஸ்வர்யம் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் ஐஸ்வர்யத்தை சுமந்து செல்கிறீர்கள். அதை எனவே இப்பொழுது காணப்படுகிற கடனோ கடன் சுமைகளோ அல்லது பண பற்றாக்குறையோ எல்லாம் மாயை பிரியமானவர்களே. உங்களுக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யமே உண்மையானது. எனவே இந்த கடன் பிரச்சனைகளுக்கு உங்கள் மீது எந்த விதமான வல்லமையும் கிடையாது. எனவே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தையும் திறமையும் மட்டுப்படுத்தியதனால்தான் நீங்கள் இன்னும் ஐஸ்வர்யவான்களாகாமல் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் போதிய வருமானமோ அல்லது பணம் உங்களுக்கு கிடைக்க எந்த வழியும் இல்லவே இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களை தேவன் ஐஸ்வர்யவானாக மாற்ற முடியும். ஐஸ்வர்யவானாக அடைவதற்கு உங்களுக்கு போதிய திறமைகளோ உயர்வோ ஞானமோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற முடியும். ஏனென்றால் உங்களை ஐஸ்வர்யவானாக செய்கிறவர் தேவனே. ஹாலேலூயா. கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றியிருக்கிறார். அவர் தரித்திரராக மாறி உங்களுக்காக என்ன செய்கிறார், உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றியிருக்கிறார். ஹாலேலூயா. உங்களுக்குள்ளே அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சம்பத்து, தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது ஒரு ராஜ்யமாக தான், அது ஒரு சம்பத்து இருக்குது. அந்த சம்பத்து உங்களுக்குரியது. ஹாலேலூயா. இவைகளையே சிந்தியுங்கள், பேசுங்கள், தேவனை நன்றியோடு நீங்கள் துதித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய குறைவுகளை பிற யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல, நீங்கள் ஐஸ்வர்யங்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எதை சிந்திப்பீர்களோ அதுவே உங்களுக்கு சம்பவிக்கும். உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சிந்திப்பீர்களானால், அதையே நீங்கள் சிந்திப்பீர்களால் உங்களிடம் ஐஸ்வர்யம் வந்து சேரும். அதை விட்டுவிட்டு மாயமான கடனையும் கடன் பிரச்சனைகளையும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தோல்வியை உங்களுக்கு அடைய நேரிடும். எனவே நீங்கள் நீங்கள் தரித்திரமாக இருப்பது தேவனுடைய சித்தமல்ல, கடனோடு இருப்பது தேவனுடைய சித்தமல்ல என்பதை நீங்கள் உணருங்கள். ஹாலேலூயா. உங்கள் குறைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். எனவே இனி நீங்கள் கவலைப்பட தேவையிலே. கர்த்தரை துதிக்க பழகுங்கள். ஹாலேலூயா. இவைகளை சிந்தியுங்கள். ஆமென். இதே சிந்தித்து கர்த்தரை துதியுங்கள். அப்பொழுது நாளடைவிலே என்ன செய்வீர்கள், ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஹாலேலூயா. முக்கியமாக ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறீர்கள். இது வந்து ஒரு மாறாத ஆவிக்குரிய விதி. எனவே பிறருக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா, பன்மடங்கு அதை திரும்ப பெறுகிறீர்கள். நீங்கள் வந்து மற்ற பிற மதத்தினர் சொல்வார்கள், தனக்கு பிறகுதான் தானம் தர்மம். இதை நீங்கள் சொல்லிக்கொண்டு இராதீர்கள். யாராவது பார்த்தா உங்கள் கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ தனக்கு பிறகுதாங்க தானம் தர்மம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் கொடுக்க கர்த்தர் என்ன செய்வார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் குடிக்கிறான். அவன் கொடுத்ததே கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா. அதே போலவே நீங்கள் வந்து பிறருக்கு கொடுக்கிற பொழுது, நீங்கள் கொடுக்கிற பொழுது நீங்கள் நினைக்க வேண்டும், இந்த கொடுக்கிற காரியங்கள் பிறர்க்கல்ல, உங்களுக்கே நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று. நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அது உங்களுக்கே திரும்ப கிடைக்கிறது. கொடுப்பதை வந்து நீங்கள் ஒரு கடமையாக நீங்கள் கருத வேண்டும். ஹாலேலூயா. அது கொடுப்பது வந்து நம்ம திருப்பி அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் கொடுங்க, அது கர்த்தர் உங்களுக்கு திரும்பமாக கட்டாயமாக திருப்பி கொடுப்பார். உங்களிடம் வேஸ்டாக இருக்கக்கூடிய உடைகளையோ மற்ற
அவசரங்கள் பொருட்களை மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள். திரும்பவும் புதிய முறையிலே அது உங்களுக்கு திரும்ப கிடைப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனவே நான் எப்பொழுதுமே என் வீட்டில் எங்களுக்கு அநேக ட்ரெஸ் இருந்தால் அநேகருக்கு கொடுப்போம். அதே மாதிரி அநேக தேவையில்லாத பொருள் அநேகருக்கு கொடுப்போம். அநேகமாக ஊழியத்திற்கு நாங்கள் அநேக லட்சங்களை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் $3,500 அவர் என்ன எப்படி சொன்னார், ₹2 லட்சம் எங்களுக்கு மாதம் நாங்கள் வாடகை கொடுத்து அழைத்து நடத்தி கொண்டு வந்தோம். அதில் 2 லட்சம் அப்போ 2 லட்சத்தை மாதம் நாங்கள் செலவெடுத்து கொண்டிருந்தோம். அதில் எங்களுக்கு காணிக்கை 1 லட்சம் அப்படி கிடைத்தால் கூட நாங்கள் 1 லட்சம் வரைக்கும் எங்கள் சம்பளத்திலிருந்து போட்டுக்கொண்டே தான் வந்தோம். அது கத்தருக்காக நம்ம செய்தோம், மக்களுக்காகவும் செய்தோம். அவர்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவது எல்லாவற்றிலும் நாங்கள் அவர்களுக்காக வாடகைக்கு எடுத்து செய்து கொண்டு வந்தோம். கர்த்தர் எங்களை எந்த குறையும் விடவில்லை. கர்த்தர் எங்களை மின்மேலும் ஆசீர்வதித்தார். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். தாழ்ந்துள்ள பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எந்த குறைவும் எங்களுக்கு இல்லை. இன்னும் நாங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா என்று சொல்லி பார்த்து நீங்கள் கொடுத்துக்கொண்டே இருங்கள். நீங்கள் கொடுக்கிற பொழுது அவைகள் திரும்பவும் கிடைக்கும். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் கொடுக்கிறதுனாலே கட்டாயமாக ஆசீர்வதிக்கப்படுது. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன். முக்கியமாக தசம பாகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த பொழுது நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள். இந்த 10ல் 1 பாகத்தை கொடுக்கிற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பதினாலே மீதமுள்ள 9 பாகமும் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுடைய செலவுகள் குறைக்கப்படும். பிரியமானவர்கள், நாங்கள் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு எங்களுடைய சபைக்கு நாங்கள் 10ல் 1 பகுதியை நாங்கள் கொடுத்து கொண்டு வந்தோம். 500 வெள்ளி என்று சொல்லி நாங்கள் மாதம் அந்த ஆலயத்திற்கு நாங்கள் கொடுப்போம். நீங்களும் 10ல் 1 பாகத்தை நீங்கள் வஞ்சிக்காமல் கொடுங்கள். தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிப்பாட்ட உதவி செய்வார். இப்பொழுது நீங்கள் ஐஸ்வர்ய சம்பளமாக அநேக காரியங்கள் சொல்லி இதெல்லாம் உங்கள் மனதில் உண்டாகக்கூடிய மாற்றங்களும் உங்களுடைய கேரக்டரில் உண்டாகக்கூடிய மாற்றங்களையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள். ஆனால் முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் 10ல் 1 பங்கை தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு நீங்கள் இறங்கி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பெருமையானவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. இவைகளை நீங்கள் செய்வீர்களால் கட்டாயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.